தற்போது கிடைக்கப்பெற்றுள்ள முக்கிய செய்தி, எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி தமிழக மீனவர்கள் 14 பேரை இலங்கை கடற்படை கைது செய்துள்ளது. கைது செய்யப்பட்ட மீனவர்களை காரிநகர் என்கிற பகுதியில் வைத்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. காரிநகர் முகாமிற்கு அழைத்து சென்று அந்த 14 பேரும் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் படகுகளும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது என்பது தற்போது நமக்கு கிடைக்கப்பெற்றிருக்கும் முக்கிய செய்தி. இதுபற்றிய விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கார்த்திக். கார்த்திக், கைது செய்யப்பட்ட 14 மீனவர்களின் விவரங்கள் என்ன? அவர்கள் எந்தெந்த பகுதியைச் சேர்ந்தவர்கள்? அவர்களின் தற்போதைய நிலை என்ன? ராமேஸ்வரத்திலிருந்து இன்று காலை 500 மேற்பட்ட விசைப்படகுகளை 2500 மேற்பட்ட மீனவர்கள் வந்து மீன்பிடி கடலுக்கு போனாங்க. இவங்க கடலுக்கு போய் கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் போது அங்க ரோந்து வந்த இளையங்கடற்படை வீரர்கள் மீனவர்களை மீன்பிடி விடாம தடுத்து நிறுத்தி விரட்டி அடிச்சிருக்காங்க. இதைத் தொடர்ந்து 2 விசைப்படகுகளை சுற்றி வளைத்த இளைய கடற்படை அந்த படகை சிறைபிடிக்க முயற்சி செல்லும் போது ஒரு படகு தப்பியது. ஒரு படகு சிறைபிடித்த இளைய கடற்படை, அதுல இருந்த 14 மீனவர்கள் சிறைபிடிச்சிருக்காங்க. தற்பொழுது சிறைபிடிக்கப்பட்ட 14 மீனவர்களையும் ஒரு விசைப்படகையும் இலங்கை கடற்படை தற்போது காரைநகர் கடற்படை முகாம் கொண்டு போயிருக்காங்க. கடற்படை முகாம் வைத்து தற்பொழுது 16 மீனவர்களும் விசாரணை நடத்தி வராங்க. விசாரணைக்கு பின் இந்த 14 மீனவர்கள் மீது எல்லை தாண்டி வழக்கு பதிவு செய்து நாளை வந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடக்கி இருப்பதாக இலங்கை தரப்புல தெரிவிக்கிறாங்க. இந்த சம்பவம் ராமேஸ்வரம் மீனவர் மத்தியில ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்திருக்கு. அதாவது கடந்த திங்கட்கிழமை மீன்பிடிக்க சென்ற ராமேஸ்வரம் மீனவர்களை இலங்கை கடற்படை வந்து கடுமையா தாக்குதல் நடத்திருக்காங்க. இதுல ஒரு மீனவர் ஜான்சன் என்ற மீனவருக்கு வந்து கண் வந்து மிகப்பெரிய பாதிக்கப்பட்டு 90% வந்து கண்பார்வை இழந்த நிலையில இன்று மீண்டும் வந்தும் ராமேஸ்வரத்தை சேர்ந்த 14 மீனவர்கள் சிறப்பிடிக்கப்பட்டது ராமேஸ்வரம் மீனவர் மத்தியில மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பையும் ஒரு வேதனையும் ஏற்படுத்தியிருக்கு. மத்திய அரசும் மாநில அரசும் விரைந்து நடவடிக்கை எடுத்து இனி வரும் காலங்களில் தமிழக மீனவர்கள் பிரச்சனை மீன்பிடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். அது மட்டுமல்ல இல்லாமல் தற்போது சிறப்பிடிக்கப்பட்டுள்ள 14 மீனவர்களை உடனே விடுதலை செய்ய வேண்டும் என்பதே அந்த மீனவ குடும்பத்தின் கோரிக்கையாக உள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.